ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம ஜென்ரலாக இந்த எக்ஸாம்ஸ்னால் என்ன, அதனோட பேசிக்கான எல்லாமே, சேலரி, ஏஜ், எக்ஸாம் ஃபீ, இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தோம். இதில் வந்து நான் சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே காமனாக தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸோட முடிய போகிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து மெயின்ஸ். ஸோ அதையும் சேர்த்து தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகே, அது என்ன டாப்பர் ஸ்ட்ராட்டஜி? இது வந்து ஜென்ரலாக ஒன்றுமே இல்லை. ஜென்ரலாக இந்த எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம கிளியராக வந்து தெரிஞ்சுக்கிறது தான் டாப்பர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ் பற்றி உங்களுக்கு கிளியராக வந்து தெரியணும். இந்த எக்ஸாம்ஸ்னால் என்ன, இதுக்கான சேலரி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியணும். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் சம்மந்தமான பேசிக்கான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து கிடைக்கணும். ஸோ இந்த பேசிக் கைடன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் மெயினாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தான் வந்து கவர் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பேசிக்கான கைடன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து இந்த டாப்பர் ஸ்ட்ராட்டஜியில் சிலபஸ் பேஸ்டும் உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான் வந்து இருக்கணும், அதுக்கான புக்ஸோஸ் வந்து இருக்கணும், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான். அதுக்கப்புறம் நோட்ஸ் மேக்கிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ், இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்லுவேன். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 5 இயர்ஸ் அனாலிசிஸ் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க்கும் நான் தரேன், நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். இதை தவிர்த்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் போகணும். இதுதான் வந்து மெயினாக இந்த டாப்பர் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த எக்ஸாம்ஸ்னா என்ன, அதுக்கான பேசிக்கான கைடன்ஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதெல்லாமே. அதுக்கப்புறம் சிலபஸ் பேஸ்ட் ஒரு இதுதான் மெயினான விஷயம், ஸ்டடி பிளான், புக்ஸோஸ், அதுக்கப்புறம் நோட்ஸ் மேக்கிங், டெஸ்ட் ப்ராக்டிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். இந்த 5 விஷயத்தையும் யார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். ஆனால் இதுக்கான ஒரு பேசிக் கைடன்ஸ் என்ற ஒரு விஷயம் வந்து தேவை. அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஓரளவுக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து, பிகாஸ் நான் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ண இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஓரளவுக்கு டாப்பர்ஸ் அவங்களோட இன்டர்வியூஸ், நான் அது இல்லாமல் சில டாப்பர்ஸ் இன்டர்வியூஸ் நான் கேட்டது, அதனோட லிங்க்கும் நான் தரேன். ஸோ நீங்கள் அதையும் ஒரு தடவை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்கான சில விஷயத்தை தான் வச்சுட்டு தான் இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பேசிக்கான கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாது. அது என்ன கிளியரான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 6 மந்த் இருக்குன்னா, அந்த 6 மந்த்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு ஈஸியாகவும் உங்கள் சிலபஸை முடிக்கிற மாதிரியும் கரெக்டான புக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி எல்லாமே கிளியராக செட் பண்ணிவிட்டு இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கிளியர் ஸ்ட்ராட்டஜின்றது முக்கியம். ஸ்ட்ராட்டஜி வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கணும். ஒரு நாள்லேயே 16 மணி நேரம் படிப்பேன், 18 மணி நேரம் படிப்பேன், அந்த மாதிரி ரொம்ப உங்களை போட்டு டஃப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு 8 லேருந்து 10 மணி நேரம் டைமிங் தான், நான் எதையும் சொல்லலை. உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது பண்ணிக்கணும். அதே சமயத்தில் ஒரு சப்ஜெக்டை 10 நாளில் முடிப்பேன். நீங்கள் ஆல்ரெடி படிச்சு வச்சிங்கன்னா ஓகே, நியூவாக படிக்கிறீங்கன்ற பட்சத்தில் அந்தந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓரளவுக்கு வந்து கிளியராக மேக் பண்ணிவிட்டு 1 வீக் எடுத்துக்கூட ஒரு பிளானை வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். ஸோ கிளியர் ஸ்ட்ராட்டஜின்றதே நான் வந்து ஸ்டடி பிளான், புக்ஸோஸ், நோட்ஸ் மேக்கிங், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே தான் இந்த கிளியர் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜியை வந்து ரெடி பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஓரளவுக்கு ரெடி பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் திடீர்னு வேறு ஒரு டாப்பாக சொல்கிறாங்கன்னா ரொம்ப டீவியட் தான் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களோட டெஸ்ட் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக போகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் கொஞ்சம் வந்து சரி பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இதுக்கான எல்லா இதுக்குமான நான் வீடியோஸும் வந்து தரேன், ஸ்டடி பிளான், புக்ஸோஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கான பேசிக்கான கைட்லைன்ஸ். ஜென்ரலாக இந்த எக்ஸாம்ஸ்னால் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன தான் தேவை, ஸோ இதெல்லாம் தேவை, இந்த இதெல்லாம் தேவைன்றது தான் கிளியரான ஐடியா. அந்த இதெல்லாம் தேவைன்ற இடத்துல இதை பற்றி ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரிலிம்ஸ் அப்போவே ஓரளவுக்கு அது ஒரு 50% மெயின் சிலபஸ் முடித்த மாதிரி வந்து கொஞ்சம் படித்து வச்சிட்டிங்கன்னா நல்லது.
பிகாஸ் இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் வந்து நல்லா முடிச்சு வைக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் எது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் வந்து ரெண்டு எக்ஸாம்ஸ்க்குமே உண்டு. ஸோ இது ஓரளவுக்கு நல்லா படித்து வச்சுக்கலாம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேஸ்டாக. அப்புறம் பாலிட்டி, ஸோ பாலிட்டி உண்டு. அதுக்கப்புறம் வேற என்ன, இப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, ஸோ அது படிக்க அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு காமனாக இருக்கும். அப்புறம் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஸோ இதை இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு சப்ஜெக்டாவது நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் பேஸ்டு மெயின்ஸ் இதை படிச்சு வச்சிட்டிங்கன்னா, பிகாஸ் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ்க்கு வந்து ஒரு 3 to 4 months தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பீரியடில் இவ்வளோ சிலபஸை கவர் பண்ணுறதுன்றது டஃப். ஸோ ஓரளவுக்கு அது கொஞ்சம் டெப்த்தாக இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மெயின்ஸையும் நல்லபடியாக பண்ணலாம். அதை தவிர்த்து ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ஓரளவுக்கு மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் பேஸ்டாக ரெடி பண்ணிக்கிறது. ஓரளவுக்கு அந்த மாதிரி படிக்கிறவங்க தான் இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறாங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மெயினாக, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவுக்கு ஒரு ஒன்லைனாக ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மெயின்ஸையும் சேர்த்து கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பிகாஸ் இது மெயின்ஸ் இல்லையா, நம்ம வந்து அப்படியே இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு தான் ரேண்டமாக புக்ஸில் வந்து அன்லைன் பண்ணி படிச்சிருவோம், பட் மெயின்ஸ் வரும்போது கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு நோட் வந்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு நோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 pages ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒதுக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கிறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு 10 to 15 pages. இப்போ பாலிட்டிலேயே வந்து ஒரு பார்லிமெண்ட் பற்றி படிக்கிறீங்கன்ற பட்சத்தில் ஒரு 10 to 15 pages நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறது நல்லது. எக்ஸ்ட்ரா பேஜஸ் வந்து எப்போவுமே நான் வந்து விட சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்பீங்க, இல்லை உங்கள் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்பீங்க, இந்த மாதிரி வேற எங்கேயாவது சில கொஸ்டின்ஸ் அதை தான் பண்ணும்போது சில இதுக்கு தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம், ப்ரிலிம்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்க அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மெயின்ஸ்லையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான் வந்து சால்வ் பண்ணுவீங்க, டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அதுக்கான கண்டென்ட்டையும் நீங்கள் எடுத்து வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஒரு 10 to 15 pages ஒவ்வொரு டாப்பிக்கும் எக்ஸ்ட்ரா விட சொல்கிறது. அதை தவிர்த்து உங்கள் கையில் பேசிக்காக ஒரு 10 to 15 pages. இன்கேஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் மட்டும் படிக்கிறீங்க, சில சப்ஜெக்ட்ஸ் தான் ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கல, ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 pages நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் ஒரு 5 pages ஃப்ரீயாக விடலாம். ஸோ ஒரு நோட்ஸ் மேக் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து கண்டிப்பாக டெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றது தேவை. இதெல்லாம் ஜென்ரலாக பேசிக்கான ஒரு கைட்லைன்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை தவிர்த்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்த பற்றியும் வந்து பார்ப்போம், ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணுறது, நோட்ஸ் மேக்கிங் எல்லாமே வந்து பார்ப்போம். பட் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தேவைன்ற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் அப்போவே மெயின்ஸ்க்கு ஓரளவுக்கு அது அட்லீஸ்ட் 50 to 60%, பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு 4 to 6 months தான் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ்க்கான டைம்ன்றது இருக்கும். ஸோ கண்டிப்பாக மெயின் சிலபஸ் படிக்க முடியாமல் நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு தான் முடிச்சுட்டு போய் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் காமனான சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம வந்து பண்ணுவோம். இதெல்லாம் நான் இதுக்கான ஒரு ஸ்டடி பிளானில் பேசிக்காக நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ அதுதான் எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம வந்து சொல்லிச்சு. பேசிக்கான கைட்லைன்ஸில் ஜென்ரலாக வந்து ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் மெயின்ஸ் பேஸ்டாக வந்து கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு 50%. ஏன்னா நீங்கள் தனியாக போய் எதையும் படிக்க போகிறதில்ல, ஓரளவுக்கு படிக்கிறது கொஞ்சம் டெப்த்தாக வந்து படிச்சுப்பீங்க. இதை தவிர்த்து வந்து இந்த பேசிக் கைட்லைன்ஸில் நம்ம வந்து நோட்ஸ் மேக்கிங், டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கோம். இன்னும் டீப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் தான் பார்ப்போம். இதுதான் ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்ஸ் பற்றி நீங்கள் கேட்க போனீங்கன்னா இந்த விஷயத்த தான் ஓரளவுக்கு டாப்பர்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் டீப்பாக வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்டடி பிளான், புக்ஸு, நோட்ஸ் மேக்கிங், டெஸ்ட் ப்ராக்டிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை தவிர்த்து நம்ம வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து ஜென்ரலாக இந்த எக்ஸாம்ஸ் பற்றி பேசிக் ஐடியாஸ் நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அது எல்லாமே அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குரூப் 1 க்வெஸ்டின் அனலைசிஸ் வந்து பண்ணித்தருவோம். அண்ட் ரீசன்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ரீசன்ட் எக்ஸாம் க்வெஸ்டின் அனலைசிஸ், அப்புறம் ரிவிஷன் வீடியோஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு யூடியூப்ல வந்து வரும். இதை தவிர்த்து வந்து நம்ம கோர்சஸாக வந்து டெஸ்ட் பேட்சு, கிளாஸஸ்ஸு, அப்புறம் ரிவிஷன் கோர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமாக வந்து நான் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்கிறோம். ஸோ இதை வந்து கரெக்டாக குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு நம்ம சேனலில் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களை ரொம்ப போட்டு டஃப் பண்ணாமல் ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாகவும் சில விஷயத்த ரொம்ப அது இதுன்னு எதையும் தராமல் இதுதான் அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம சேனலில் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நம்பலாம். ஸோ இதுதான் ரிமைனிங் நான் சொல்லியிருக்கல சிலபஸ் ஸ்டடி பிளான், இதை பற்றி தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.